இன்றைக்கி நம்ம விழாவோட சிறப்பு விருந்தினர் இவர் தாங்க முருங்கக்காய். முருங்கக்காய் சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால முருங்கக்காய் ஈஸியாகவே இப்போ கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சீசன் டைமில் ஒரு தடையாவது நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிஷ்ஷை சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அடடா அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 5 முருங்கைக்காய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட 3 பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதோட கடுகுளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு தளிச்சிக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரவே வதங்கினா போதும். இதோட மீடியம் சைஸ் தக்காளியும் ஒன்று சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இல்லாதவங்க நீங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூளை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர வதங்கட்டும். இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்ம வீடியோவில் இனி வர வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே வீட்டில் இருந்துக்கிட்டே ஜாப் எப்படிலாம் செய்யலாம், அதே போல் வீட்டில் இருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்றத நான் நிறைய சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து வீட்டில் படிச்சுட்டு, நாம் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறோமே ஹஸ்பண்ட்க்கு எந்த மணி ஏர்னிங்கும் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருப்பீங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே குறைந்த முதலீட்டில், அதாவது நீங்கள் போய் யார்கிட்டையும் முதலீடு பண்ண வேணால், உங்களோட ஓன் மணியில் உங்களோட சொந்த உழைப்பில் என்ன செய்ய முடியுன்ற வீடியோக்கள்லாம் நான் அப்டேட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சிறப்பு விருந்தினர் தலைவர் இருக்கார் இல்லையா, முருங்கைக்காய், அவரையும் அந்த வதங்கின வெங்காயம் தக்காளியில் சேர்த்துட்டு இதோட நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அரிசி கழுவி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா தண்ணி, அதையும் சேர்த்து வதக்கிடலாம். ஏன் நான் இதில் அரிசி கரைஞ்ச தண்ணி ஊற்றிருக்கேன்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நிறைய சத்துக்களும் இருக்குங்க. சாதாரணமே நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, அரிசி கரைஞ்ச தண்ணியில் சத்து இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, சாம்பார் ரசம்லாம் வச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. அதை நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் அரிசி கரைஞ்ச தண்ணியை வீணாக ஊற்றாதீங்க. சாம்பார் ரசம் வைக்கும்போதும் இந்த மாதிரி பொரியல் வைக்கும்போதும் சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இது நல்லா வேகட்டும். இடையில ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. பிடிச்சிட போது அடி பிடிச்சா நல்லா இருக்காது இல்லைங்களா. இப்போது நான் ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுட்டேன். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடப்போகிறேன். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷமும், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும் வெந்தால் போதுங்க. இப்போது நம்மளோட அட்டகாசமான தலைவர் ரெடி ஆகிட்டார். இது அப்படியே வந்து சாம்பார் சாதத்தையோ இல்லை ரச சாதத்துலேயோ தயிர் சாதத்துலேயோ ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அடடா சிக்கன் மட்டன்லாம் என்னங்க டேஸ்ட்டு, இந்த டேஸ்ட்டுக்கு ஏதாவது ஈடாகுமா? கண்டிப்பாக ஒரு தர நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.